இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காவிரி டெல்டா பகுதிகளில் வரும் நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்பதால் விவசாயிகள் தங்கள் வயல்களில் உள்ள பயிர்களுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக தாளடி நெற்பயிரில் ஆணைக்கொம்பனியின் தாக்கம் பரவலாக தென்படுகிறது. இதனால் பயிரின் குருத்து பகுதி வெங்காய தாள் போல் மாறி கதிர்கள் வெளிவராது. இதன் பரவலை தடுக்க ஒரு ஏக்கருக்கு குளோர் பைரிபாஸ் 20 EC 500 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் தட்பவெப்ப நிலையில் பயிர் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் குன்றிய நெற்பயிர் வளர்ச்சியினை நிவர்த்தி செய்ய உடனடியாக பொட்டாஸ் உரத்தினை மேலுரமாக 1 ஏக்கருக்கு 10 கிலோ இட வேண்டும். மேலும் 0.5% ஜிங்க் சல்பேட் உரத்தினை இலை வழியாக நெற்பயிருக்கு தெளிக்க வேண்டும். சம்பா நெற்பயிர் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கத்தை தடுக்க விதைத்த 10 நாட்களுக்குள் 1 லிட்டர் தண்ணீரில் அசாடிராக்டின் 0.03%, 3 மில்லி ஒட்டும் திரவமான காதி கோபுர பார் சோப் 3 கிராம் என்ற அளவில் கலந்து நாற்றங்காலில் நன்கு நனையும்படி கைத்தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் முருங்கை. காய்கறி பயிர்களில் ஒன்றான முருங்கை சாகுபடிக்கு PKM 1, KM 1, PKM 2 ஆகிய ரகங்கள் ஏற்றது. முருங்கை எல்லா வகை மண்ணிலும் நன்கு வளரும். இருப்பினும் மணல் கலந்த செம்மண் பூமி அல்லது கரிசல் பூமி மிகவும் ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். ஜூன், ஜூலை மற்றும் நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்கள் ஏற்றது. நிலத்தை நன்கு உழுது சமன் செய்த பின்பு 2.5 மீட்டருக்கு 2.5 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், அகலம், ஆழமுள்ள குழிகள் எடுக்க வேண்டும். தோண்டிய குழிகளை 1 வாரம் ஆறப்போட்டு பிறகு நன்கு மகிய தொழுவுரம் 15 கிலோ மற்றும் மேல் மண் இட்டு குழிகளை நிரப்ப வேண்டும். மூடப்பட்ட குழிகளின் மத்தியில் சுமார் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை விதைக்க வேண்டும். விதைத்த 7 முதல் 10 நாட்களுக்குள் விதைகள் முளைக்கும். விதைப்பதற்கு முன் மூடிய குழிகளில் நீர் ஊற்ற வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 6 மாதங்களில் காய்கள் அறுவடைக்கு வரும். மகசூலாக 1 ஆண்டில் 1 மரத்திலிருந்து சுமார் 220 காய்கள் வரை அறுவடை செய்யலாம். ஆண்டு ஒன்றிற்கு 1 ஹெக்டேருக்கு 50 முதல் 55 டன் வரை காய்கள் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.